வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தல் நகர் சேவாகாயின்று திருநீர் அணிபோர்க்கு மேவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகண்டு குறைவில்லை, மனமே கந்தனுண்டு கவலை இல்லை. ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா பேர் எங்கிட்ட கேட்டால், சார் நம்ம வந்து காலையில் வீட்டு வாசப்படி வீட்டில் வந்து கோலம் போடுறோம், அப்படி இந்த கோலம் போடும்போது அந்த கோலத்தை வந்து மிதிக்கிறாளே தப்பா சரியா, மிதிக்கப்படமா மிதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டுருந்துருக்கேன். சுவாமி எல்லாம் வரைகிறது, அந்த கோலத்தில் வந்து சுவாமி வரைகிறது ஏதாவது விசேஷ நாட்களில் வரைந்துக்கோங்க, மற்ற நாட்களில் வரையங்க, இல்லைனா மிதிப்பா இல்லையா, அதாவது அந்த கால் பட்டுடும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா, இந்த கோலங்களை வந்து மிதிக்காமல் இருக்கிறது நல்லது. யாராவது வீட்டில் கோலம் போட்டோம்னா தயவுசெய்து மிதிக்காதீங்க. முதல்ல கீழே பார்த்து அவள் கோலம் போட்டிருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கோலங்களை நம்ம வந்து களைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரசன்னம். நம்ம ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிடணும். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், சனி ஞாயிறு எப்பவுமே வாஸ்து நான் வந்து விசிட் பண்ணக்கூடிய நாள்னு சொன்னேன். அப்போது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துட்டேன்னா, உண்மையாகவே நடந்த விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். இதை நான் உங்களுக்கு நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது உள்ளே போகும்போது பார்த்தோன்னா கோலம் கலைஞ்சிருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஏம்மா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு இருக்காங்களான்னு கேட்டோம்னா, சாமி எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கல எதுவுமே பார்க்கல, வீட்டுக்குள்ளே வந்தோடனே இது சொல்கிறேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நான் போகும்போதே பார்த்துட்டேன்னா கோலங்கள் கலைஞ்சிருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் கலைஞ்சிருக்கிறான், அவளே அந்த கோலத்து மேலே நடந்து போகிறான். ஸோ அதான் நான் அதை வந்து நிமித்தம் வச்சு ப்ரெடிக்ஷனாக சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொன்றும் பிரசன்னத்தில் வந்து பலன்கள். அவள் சொன்னால் ரொம்ப கரெக்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துருக்கோம். சமயத்தில் பார்த்துட்டே எல்லோரும் ஒரு நாளில் ஒன்று கூடுவோம், அன்னைக்கு கூட ஒவ்வொருத்தரும் செல்ஃபோனை வச்சு உட்காந்துட்டு இருப்போம்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் முன்னாடி போட்டிருக்க கோலத்தை மிதிக்கப்படாது. அதே மாதிரி யாராவது வீட்டில் போட்டிருந்தாலும் நம்ம அதை கலைக்கவும் கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கணும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, மச்சமுனி அவருடைய திருக்கோயில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அதாவது அவர் ஜீமசமாதி அடைந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகப்பெருமான ஆலயம் ரொம்ப விசேஷமான ஆலயமாக மச்சமுனிக்கு போற்றப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய குளம் இருக்குது பார்த்தல, அந்த குளத்தில் நிறைய பேர் பொறி போடுற வழக்கங்கள் இருக்கும், அந்த இடத்துல தான் அவருடைய சமாதி இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மலை மேல் இருக்கக்கூடிய பிள்ளையார், பிள்ளையாருக்கு மலை மேலில் இருக்க கோயில் இருக்குது, அது எந்த ஊரில், அந்த பிள்ளையாருடைய கோயில் எங்கே இருக்குது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு முறை ஏற்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு முறை கோயம்புத்தூரில் நான் வந்து ஹாரஸ்கோப் பார்த்துட்ருக்கேன். அப்படி ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து திருமணத்துக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அந்த திருமணத்துக்கான விஷயம் வந்து, சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப நாளாக தடைபட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப நாளாக தடைபட்டுகிட்டே இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரில, எல்லாமே பார்த்துட்டேன்னா வாய்ப்புகள் வருது தடைபெறுது, வாய்ப்புகள் வருது தடைபெறுது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். சரி, என்னடா அது ஜாதகத்தில் பார்த்துட்டோம் வாய்ப்புகள், ஆமாம் உண்மையாகவே அந்த காரியம் வந்து தடைபடுறது, எதுக்கு தடைபடுறது அப்படின்னு கேட்டபோது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நாங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கு நான் திருமணம் பார்க்குறேன், நான் என் குழந்தைக்கு திருமணம் நல்லபடியாக நடைபெறணும், என்ன பண்ணுறது தெரில, நான் அப்போ வாட்ட எல்லாம் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, இது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், எங்கேயாவது குழந்தையை தத்து கொடுத்துருக்கல அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாமி, சின்ன வயசில் தத்து கொடுத்துருக்கோம், அப்போ தத்தை எடுக்க வேண்டாமா, அப்போ தானே நீங்கள் வந்து இந்த கல்யாண விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன்னே, ஆமாம் சாமி நாங்கள் வந்து அதை மறந்தே போயிட்டோம், அதனால் தத்து கொடுக்குறது எப்படி தத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு போனோடனே சுவாமிகிட்ட கொடுத்து, அந்த கோயில் அர்ச்சகர் இந்த மாதிரி கோயிலுக்கு உங்கள் சுவாமி கொடுத்துருக்கா, இவள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தத்து எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி ஒரு வேண்டுதல் நிறைவேற, அதுக்கப்புறம் ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. அந்த பரிகாரம் பண்ணின உடனே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அற்புதமாக அவங்களுக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதாவது என்றைக்கோ வா பண்ண விஷயங்கள் மறந்துட்டால் அதை நமக்கு ஜாதகத்தில் தெரிய வருது, தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்தை சொல்கிறோம், சொன்ன உடனே அவளுக்கு அந்த காரியங்கள், ஏன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தன் குழந்தை, ஏன்னா சுவாமிக்கு தத்து கொடுத்தாது, அப்போ தன் குழந்தை தன் குழந்தைன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஹோமம் பண்ணாலோ பூஜை பண்ணாலோ அதுக்கு பலன் கிடைக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ணமான பலன் கிடச்சிருக்கு, அவளுக்கு கல்யாணம்
வந்து ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஃபிக்ஸ் ஆனோடனே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாட்டி நான் கோயம்புத்தூர் போகும்போது அவள் என்கிட்ட சொன்னது, சிவராத்திரிக்கு போகும்போது சொன்னது, சார் நாங்களும் எத்தனையோ விதமான கோயிலுக்கு போனோம், எத்தனையோ விதமான பாருங்கள், கடைசியில் பார்த்துட்டுனா ஒரு சின்ன நுணுக்கம், நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீட்டில் நகை ஆபரணங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த சாவி வந்து சின்னதாக இருந்துருக்கும், சாவியை தொலைச்சிட்டேன்னா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. அந்த மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும், சின்ன சூக்ஷமந்தான், அந்த சூக்ஷமத்தை தெரிஞ்சிட்டோம்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்னு சொன்னேன். அது அவளுக்கு ஒரு பெரிய மாற்றமும் பெரிய வெற்றியும் கிடச்சிது. இது ஏற்பட்ட அனுபவங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் தான் ஏதோ ஒரு சின்ன இடத்துல சின்ன பிளாக் இருக்கும், அது நம்மளுடைய ஹாரஸ்கோப்லேயும் பிரசன்னத்துலேயும் தெரிய வரும். அதை சரி பண்ணிருந்தாலே போதும், பெரிய மாற்றங்கள் உண்டு. நீ குட்டி ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தடங்களுக்கு ஒரு வழிமுறைகளை நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துக்கிறது விசேஷம்னு சொல்ல அற்புதமான ஸ்டோரி பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம் 6ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. மதியம் 12:23 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, துளாராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சஷ்டி இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இல்லையா சஷ்டி. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. முருகனை வேண்ட 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 எல்லா காரியங்களும் வெற்றி கொடுத்து வைப்பார். நம்ம அவர்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக கொண்டு போயிடுவார். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுங்க, விசேஷ பலன்கள் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும், நிறையா முயற்சிகள் நல்ல பலன்கள் இருக்கும், அப்பப்போ மருத்துவ செலவுகள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும்னு விடாமுயற்சி பண்ணுவீர்கள். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் விற்பனை பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா விஷயம் ஆர்டர் வருது சார், நல்லா பார்க்க முடியல, வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலையாட்கள் கிடைக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, தினம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ யதார்த்த பயங்கள், என்ன பண்ணுறதில்லை என்ன பண்ணுறதில்ல, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவான். பயப்படாதீங்க, பயப்படாமல் அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா. தெய்வானுகிரகம் குறையில்லாத எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்கும். சில நேரம் இன்றைக்கி நடக்கிற நாளைக்கு நிச்சயமாக நடக்க போகிறது அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே தேவைங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், எதையுமே வெற்றியாகும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயத்தெல்லாம் சிந்திப்பீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நினச்சிப்பீங்க, நிச்சயம் அதுக்கு கைகூடும். கோயில் கட்டின்னு இருக்கிறவா, வீடு கட்டின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் திருப்பி தொடரும்போது நல்ல பலன்கள் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கள், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற யோசனைகள் இருக்கும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கிறதோ அது நன்மைக்கு, எது நடக்க போகிறது அது அதை விட நன்மைக்கேன்னு யோசிச்சு போயிட்டு இருப்பேன். முந்தையெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக சிந்தனை பண்ணுவேன், இப்போ அப்படி கிடையாது, பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள. பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்கு உண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல காரியத்தை சந்திச்சுப்போம், நண்பர்கள் மூலமாக காசு பணமெல்லாம் அப்போது, அப்புறம் நண்பர்கள் தாங்க மெயின். பாருங்கள் எப்படியெல்லாம் நமக்காக செய்கிறா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். என்றைக்குமே தற்பெருமை கூடாதுன்னு சொல்லுவாள், இனிமேல் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறத தவிர்த்துக்கணும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. மற்றவாளாக அந்த சமயத்தில் பெருமையாக பேசி பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாள். இன்றைக்கி பல் சம்மந்தமாக கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவளுக்கு மருத்துவங்கள் பார்த்து, வீடு தடங்களானவா திருப்பி வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கரிநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
சிம்மராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடிவர் அப்பப்போ பயம் என்ன பண்ணுறது இது நிரந்தரமாக நிரந்தரம் இல்லையா வேலை வாய்ப்பை பற்றியும் தொழிலை பற்றியும் சில யதார்த்த பயங்கள் இருக்கும் ஏன் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் கூட அப்பப்போ வந்துருக்கும் வயசானவளை கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளணும் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் மற்றவா இன்னொன்று நினைக்கும் போது இந்த எண்ணங்கள் சிங்க் ஆகாமல் இருக்கும் அதனால் சில சண்டைகள் அப்பப்போ வரும் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் புதிய பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்பப்போ திருஷ்டி மட்டும் நிறைய வந்துட்டுருக்கு அப்படிங்கிற கவலைகள் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு என்றது கன்னிராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வேக வேகமாக செயல்படும் பல பேர் பல பாசிட்டிவான விஷயம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் இருந்தாலும் மனதார பயம் இருக்கும் இதையும் ஜெயிச்சிடும் இதையும் ஜெயிச்சிடும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் நண்பர்களுக்கு ஏதேனும் உதவிகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க பண விஷயத்தில் கவனம் என்பது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமரை பற்றி வழிபாட்டுக்குண்டான தேவி ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே பண வரவுகள் உண்டு சுவாதி சித்திர நட்சத்திரத்திற்கு வாது சற்று கவனம் என்பது தேவை பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க புதிய விஷயங்கள் கையெழுத்து போடுறது கவனம் என்பது தேவை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த கிடைக்காதுன்னு நினச்சிருந்த காரியம் கிடைச்சிடும் சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் எடுத்த முடிவுகளை சரியாக சிந்தித்து செயல்படுவேல் நல்ல பலன்கள் கூடி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் சில நேரங்கள் பார்த்துட்டுனா என்னப்பா அது உடம்புக்கே சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கவலைப்பட்டு கவலை இன்னும் உடல் உபாதையில் போயிருக்கும் கவலை விட்டுருங்க இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு சிந்திங்க ரொம்ப நாளாக அந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிறைப்பீங்க பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் மனசில் அந்த குழப்பங்கள்லாம் தெளிவு கொண்டு வந்துடும் மேலே படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுராசி அன்பர்கள் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் இந்த வயசாகிடுத்து ஏதாவது என்ன வேலைக்கு சேர்த்துப்பாளான்னு கவலைப்பட்டவாளுக்கு கவலையே வேண்டாங்க காரியம் நடக்கும் கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கோம் ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரும் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா குழப்பம் இருந்ததுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய தினத்தில் ஹோம் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகரராசி என்பர்களே அப்பப்போ சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு யோசனை இருக்கும் மாறிடும் வயதானவாளை கூட மாட அந்த கணிச்சுக்கு தெய்வ நம்பிக்கை கூடி வரும் எங்கேயாவது வெளியூர் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தமும் இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் எடுத்து பண்ணுவீங்க நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் வருது ஃபோனில் வருது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுப்பீங்க அரசியலில் இருக்கிறவாளுக்கு இன்னும் நிறையா அதை பற்றி படிப்பீங்க புஸ்தகம் படிக்கிறவாளுக்கு ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்க இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டாச்சு நீ அடுத்தது என்ன அப்படிங்கிற கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் நிறையா இருக்கும் முந்தி எல்லா விஷயத்தையும் ஏமாறுவேல் இப்போ அப்படி இல்லை ரொம்ப தெல்ல தெளிவாக சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி அன்பர்கள் தெளிவான சிந்தனை ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது இது இப்படி தான் அப்படிதாங்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் இது நடக்கும் இது நடக்காது உங்கள் மனசில் பட்டது அப்படியே நடக்குங்க ஒருத்தர் ரொம்ப பாராட்டி பேசுகிறார் ஆனால் மனசுக்குள்ளே இப்படி நினச்சிருப்போம் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சது இது ஒரு சில நேரம் நல்லது ஒரு சில நேரம் பார்த்துட்டுனா என்னடாது இப்படி எல்லாமே தெரிஞ்சிடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேலைவாய்ப்பு கூடி வரும் வேலையிலேருந்து தொழிலேருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விஷயத்தில் மற்றவா சொல்கிறது அதில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா திருப்பி ரீக்ளாரிட்டி பண்ணுறதுக்கு திருப்பி அதை பற்றி தெரிஞ்சுப்பேன் சட்ட ஆலோசகராக இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே லாபங்கள் குறைந்து குவியக்கூடிய நல்லன பண வரவுகள் ஏற்படும் எப்படிடா இப்படி யோசிக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கே சந்தோஷப்படுவது நேரம் காலம் தெய்வ அனுகிரகம் இது மூணு இருந்துட்டால் போது எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் புதிய வரவுகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும்
நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். புதிய வியாபாரம் கை கொடுக்குங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது. வீட்டில் நிறையா பேருக்கு இந்த சேமிப்பு வந்து முந்தியெல்லாம் இருந்துருக்கு, இப்போ தடங்கள் ஆகிட்டுருக்கு சார். வீட்டுக்கு வந்த பணம் அப்படியே போயின்னு சொல்லுவா இல்லையா. இவாளுக்கு இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு அந்த பணம் திருப்பி தங்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு திருஷ்டி பிராயச்சித்தம். இது பண வரவு தங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமரமான இருக்கும். அதாவது உப்பு, இந்த உப்புக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாள். அதனால தான் வீட்டில் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அதாவது மகாலட்சுமியோட பொருட்களில் பார்த்துட்டுலாம் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. இந்த உப்பு வந்து அவ்வளோ முக்கியமாக நம்ம எடுக்கிற வழக்கங்களும் உண்டு. இந்த கிரகப்பிரவேசத்தப்போ கூட நாங்கள் 5 மங்களகரமான பொருட்களும் உப்பையும் சேர்த்துற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. ஆக நீங்கள் அது உப்பு, அதே மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு உப்பு ரொம்ப உகந்ததாக பாருங்கள். இரண்டுக்குமே உப்புக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்படுற. ஒரு பிளேட்டில் வந்து உப்பு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் ஜம்பு வீர பழம்னு சொல்லுவா, யமப்பழம்னு சொல்லுவா, வெற்றிக்குண்டான கனின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இரண்டு பொருட்களும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே. அந்த நெகட்டிவை எடுத்து களையிறதுக்கும் பாசிட்டிவை கொண்டு வர்றதுக்கும் உகந்ததாக இருக்குது இல்லையா. ஒருத்தர் வரவேற்கிறோம், நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்தோம்னா ராஜக்கனி அது பேர். திருஷ்டிக்கும் எலுமிச்சம்பழம் இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் உப்பு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி அழகாக அதில் குங்குமம் தடவி அல்லது மஞ்சள் குங்குமம் தடவி அதை வந்து வச்சிடலாம். சரி, இது எங்கே வைக்கிறது? வீட்டினுடைய வாசலில் வலது புறம் வச்சிடலாம். சப்போஸ் பிளேட்டில் வைக்க முடியல, ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோமா தாராளமாக வச்சிடலாம். வீட்டினுடைய வாசலில் வெளியில் சார், நான் ஃப்ளாட்டில் இருக்க வைக்கலாம். வைக்கலாம், வைக்க முடியாது சார், நான் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு உள்ளே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவாக பார்வைக்கு படுற மாதிரி வச்சுட்டோம்னா திருஷ்டி நிறையா போகும்னு சொல்லுவோம். அப்போ பண வரவு வீட்டில் வந்து தங்கலை அப்படின்னு நினச்சவா, இந்த பிராயச்சித்தம் அதாவது உப்புங்கிறது மங்களகரமான விஷயத்துக்கும் திருஷ்டியை கழிக்கிறதுக்கும், எலுமிச்சம்பழங்கிறது மங்களகரமான விஷயத்துக்கும் திருஷ்டியை கழிக்கும், இந்த மாதிரி இரு பலன்களை கொண்ட இந்த திருஷ்டி பிராயச்சித்தம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சரி, இதை முடிஞ்சிடுச்சு சார், இதை என்ன பண்ணணும்? இன்றைக்கி முழுக்க வைக்கிறீங்களா? அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வெளியில் போட்டுடணும். உப்பு எடுத்து நம்ம செடிகளுக்கோ இல்லைனா தண்ணியில் கரைச்சோ வெளியில் ஊற்றிடலாம், வெளியில் போட்டுடலாம். அடுத்த நாள் திருப்பி இப்போ புதுசாக வைக்கணும். இப்படி தினம் தினம் பண்ணிக்கிறது வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார், எங்களுக்கு தினம் பண்ண முடியாது, வாரத்தில் ஒரு நாட்கள் நான் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அது எந்த நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பான். வியாழக்கிழமை நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் வீட்டில் பணம் சேமிக்கிறதுக்கும் திருஷ்டி போகிறதுக்கும், பண சேமிப்புக்கு திருஷ்டி போகிறதுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான பிராயச்சித்தம் உப்பு எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.